வணக்கம் நான் டாக்டர் வேதநாயகி வெல்கம் டு டாக்டர் வேதாஸ் ஐடியாஸ் இன்னைக்குள்ள வீடியோல வந்து ஆண்களை விட பெண்களுக்கு 5 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கூட ஓபிக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க ரொம்ப வயிறு வலியாக இருக்குது அடிவயிறு வலியாக இருக்குது யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகுது போய் முடியும் போது வலி தாங்க முடியல அழுதுட்டேன் நான் இன்றைக்கி சரி யூரின் வந்து வர மாதிரி இருக்குது ஆனால் போனால் யூரின் வரல அடிக்கடி யூரின் போகணும்னு தோணிகிட்டே இருக்குது யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது காய்ச்சல் வருது வாமிட்டிங் வர மாதிரி சென்சேஷன் இருக்குது இது எல்லாமே வந்து அவங்க சொல்கிற அறிகுறியிலேருந்தே நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியுது அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நீர்க்கடுப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எதனால் வருது இதனுடைய அறிகுறிகள் என்ன வராமல் எப்படி தடுக்க முடியும் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எடுக்கலாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த யூரினரி ட்ராக்ட் அப்படின்னோடனே மிக முக்கியமான பார்ட் என்னது கிட்னி அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன பிளட்டை சுத்தப்படுத்துறது யூரினை ஃபார்ம் பண்ணுறது நம்ம பாடியோடைய பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த கிட்னியோட மிக முக்கியமான ஃபங்க்ஷன் சரி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு 5 மடங்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் இருக்கக்கூடிய அந்த யூரித்ரா அப்படிங்கக்கூடிய அந்த நீர் வெளியேறக்கூடிய அந்த டியூப் இருக்கு இல்லையா அது வந்து பெண்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் ஆண்களுக்கு அது வந்து லென்த்தியாக இருக்கும் ஸோ ஷார்ட்டாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரம் இவங்களுக்கு வந்து பிளாடர் பிளாடங்கிறது என்னது நீர் கலெக்ட் ஆகக்கூடிய அந்த நீர்ப்பை அந்த நீர்ப்பைக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த நீர்ப்பையில் போனோன்னா அந்த கிருமிகள் இந்த நீர்ப்பையோட சுவரில் வந்து ஒட்டிக்கும் ஒட்டிட்டு அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு கீழேருந்து மேலே அந்த நீர் குழாய் மூலமாக சிறுநீரகம் வரைக்கும் பரவி அது அப்படியே நமக்கு எக்ஸ்டென்சிவாக நமக்கு சிம்டம்ஸ் கொண்டு வர்றது சில டைம் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இப்படி வெளியிலேருந்து இல்லாமல் பிளட் வழியாகவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை மிக முக்கியமாக காஸ் பண்ணக்கூடிய கிருமி எதுன்னு பார்த்திங்கன்னா ஈ கோலை எஷேஷியா கோலை அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமி இப்போ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா நமக்கு அடிக்கடி யூரின் போகணும்னு தோன்றுறது நிறைய பேஷண்ட் ஓபியில் வரவங்க காமனாக சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்குது யூரினை அடக்க முடியல யூரின் அதிகமாக வர மாதிரி இருக்கும் ஆனால் போனால் யூரினே வராது சொட்டு சொட்டாக போகுது அடிவயிறு வலி இருக்கிறது சிலருக்கு வந்து முதுகு வலி சைடில் இந்த ஃப்ளாங்ஸில் வலி இருக்கிறது சிலருக்கு ஃபீவர் இருக்கும் சில யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு சிவியராக ஆக நமக்கு வந்து வாந்தி வர அந்த சென்சேஷன் ஆசியாக வாமிட்டிங்காகவே சிலருக்கு ப்ரெசென்ட் ஆகும் போகிற யூரின் வந்து மஞ்சளாக அதாவது க்ளவுடி யூரின் சொல்லுவாங்க மஞ்சளாக போகிறது சிலருக்கு ரொம்ப அதிகமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ரத்தம் கலந்து கூட யூரின் போகும் ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றவங்க ட்ராவலுக்கே பயந்துக்குவாங்க நான் ட்ராவலே அவாய்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ட்ராவல் டைமில் யூரின் வந்துருவோங்கிறதுக்காக தண்ணியே குடிக்காமல் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு நம்மளுடைய வசதிக்காக உடலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம மாற்ற சொல்கிறது வந்து தப்பு நீங்கள் 4 hours 5 hours அட்ட ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காக தண்ணியே குடிக்கிறது இல்லை இல்லை யூரின் வந்தாலும் அடக்கிட்டு அப்படியே இருந்துக்கிறது அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம பார்த்தோம் இந்த ஈ கோலை எசேஷியா கோலை அப்படிங்கிற ஒரு கிருமியினால் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த கிருமி நமக்கு எப்படி நம்மளுடைய யூரின் போகிற இடத்துல போய் அந்த கிருமி உள்ளே போகுது ஆனஸ் இருக்கு இல்லையா மோஷன் போகிற இடத்துல உள்ள அந்த கிருமி அது வந்து அந்த இடத்துல வரக்கூடிய நார்மலாக வரக்கூடிய ஒரு கிருமி தான் அந்த கிருமி உங்களுக்கு அந்த யூரின் டியூப் வழி அந்த யூரித்ரா மூலமாக உள்ளே போகிறதுனால வர்றதான் நம்மளுடைய இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அது எப்படி போகுது நம்ம யூஸ்வலாக வைப் பண்ணும்போது மேலேருந்து கீழே தான் நீங்கள் வந்து வைப் பண்ணணும் அது தெரியாமல் நான் ஏற்கனவே மென்ஸ்ட்ரல் ஹைஜீனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்வேஸ் நம்ம வாஷ் பண்ணுறதாகட்டும் வைப் பண்ணுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் மேலேருந்து கீழே தான் யூரித்ராலேருந்து அந்த ஏரியாவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஆனல் ரீஜனுக்கு வரணும் தப்பாக நம்ம வந்து வைப் பண்ணும்போதோ அல்லது வாஷ் பண்ணும்போதோ அந்த கிருமிகள் வந்து உங்களுக்கு அந்த யூரின் டியூப் வழியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் 85% வந்து இந்த ஈ கோலைங்கிற கிருமினால தான் வருது மற்ற கிருமிகளும் இருக்குது ஒரு கிருமி இருந்ததுன்னா அந்த யூரின் வந்து அக்யூமுலேட் ஆக தேக்க தேக்க அந்த கிருமி வந்து நல்லா வளர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும் செக்ஷுவலி ஆக்டிவ் உமனுக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து காமன் அதுலேயும் நியூலி மேரிட் உமனுக்கு வந்து ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னே சொல்லுவோம் போஸ்ட் சர்ஜரி நிறைய பேருக்கு வந்து யூரினரி கெத்திட்ரைசேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க மூவ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கெத்திட்டர் போட்டுடுவாங்க அந்த கெத்திட்டர்னால கூட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம் சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கருத்தடை சாதனங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும்
யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ரீசன். சரி, இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிலருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, அவங்களுடைய அவங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது. ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடுது, தண்ணி குடிக்கிறது ஆல்டர் பண்ணால் வந்துடுது அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. இது அது வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது, யூரினை வந்து அடக்கி வைக்காமல் எம்டி பண்ணுறது, காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காஃபி வந்து பிளாடர் இரிட்டேஷன் கொண்டு வரும். ஸோ அதனாலேயும் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ காஃபி அவாய்ட் பண்ணிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும், அடிக்கடி யூரினை வந்து வாய்ட் பண்ணணும். இந்த செக்ஷுவலி ஆக்டிவ் உமனுக்கு வந்து அதிகமாக வரும்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு இன்டர்கோர்ஸ்க்கும் முன்னாடியும் பின்னாடியும் யூரினேட் பண்ணிடுறது, யூரினை வாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டங்களை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கலாம். தயிர் இருக்கிற அந்த ப்ரோபயாட்டிக் வந்து நமக்கு நல்ல ஒரு க்யூராக இருக்கும். ஸோ தயிர் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். கிரேன்பெரியோட ஃப்ரூட் எடுத்துக்கலாம், அல்லது அதனுடைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவும் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அது ஏன் அந்த ஃப்ரூட் எடுத்தால் ஏன் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈ கோலை அப்படிங்கிற கிருமி இருக்கு இல்லையா, அது வந்து பிளாடர் வாலில் போய் அட்டாச் ஆகிட்டு தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். இந்த கிரேன்பெரி வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளாடர் வாலில் அந்த கிருமி வந்து ஒட்டாமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அது ஒட்டினா தான் நமக்கு வந்து அது மேல் வழியாக ஏறி நமக்கு இன்ஃபெக்ஷனாக வர்றது. ஸோ இது அந்த பிளாடர் வாலில் அந்த கிருமி ஒட்டாமல் பார்த்துக்கிறது வந்து இந்த கிரேன்பெரியோட ஒரு சிறப்பம்சம். ஸோ அதுக்காக தான் அதனுடைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது வந்து உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஒன்ஸ் அந்த கிருமி ஒட்டி உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம், நான் கிரேன்பெரி ஜூஸ் குடித்தேன், பழம் சாப்பிட்டேன், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தேன், எனக்கு க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரயோஜனமே கிடையாது. வராமல் தடுக்கும், வந்ததுக்கப்புறம் அதில் பிரயோஜனம் கிடையாது. அடிக்கடி இந்த யூரின் எம்டி பண்ணணும், யூரினை தேக்க வைக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது நீங்கள் அடிக்கடி யூரின் எம்டி பண்ணும்போது அங்கே இருக்கிற பாக்டீரியா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளாடரில் வந்து பாக்டீரியா அட்டாச் ஆகிறதுனால தான் இன்ஃபெக்ஷன் வருது. இப்போ ஒன்ஸ் பாக்டீரியா அந்த ஈகோலை என்டர் ஆகிருக்கு, நீங்கள் அடிக்கடி யூரின் நல்லா தண்ணி குடித்து யூரின் போயிட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அது வந்து அடிச்சுட்டு வந்துடும் இல்லையா. அது தங்கினா தானே உங்களுக்கு அது போய் பிளாடர் வாலில் ஒட்டி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி அது மேலே ஏறி கிட்னி வரைக்கும் போய் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ நீங்கள் அடிக்கடி தண்ணி நல்லா குடித்து யூரினை வாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எந்த கிருமியாக இருந்தாலும் அது என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணாது. சரி, இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் நிறைய தண்ணி குடிச்சிங்க, அடிக்கடி யூரின் போனீங்க, ஆனாலும் குறையவே இல்லை, உங்களுக்கு வந்து அதிகப்படியான வலி இருக்குது, தாங்க முடியல, பர்னிங்காக இருக்குது, எரிச்சல் தாங்க முடியல, என்ன பண்ணணும், உடனே ஒரு டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிடணும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு யூரின் அனலைசிஸ் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. யூரினில் எது கிருமி இருக்கா, யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்து என்ன கிருமி இருக்குது, அந்த கிருமி எந்த மாதிரியான மருந்துக்கு ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படிங்கிறதும் அந்த கல்ச்சர் ரிப்போர்ட்டில் நமக்கு வந்துடும். ஸோ அந்த மெடிசின்ஸை உங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து உங்களுக்குள்ள யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணி விடுவாங்க. ஆன்டிபயாட்டிக் மெயின் வந்து ஆன்டிபயாட்டிக் தான். டாக்டர் வேதாஸ் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு இல்லை இருக்கிற சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.